இன்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். அரசியல் கருடன் சேனல் நேயர்களே, சீமான் வசனத்தை வேட்டையன் படத்தில் பேசிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், வேட்டையன் பட இயக்குனர் தேசே ஞானவேலுக்கு சீமான் பாராட்டு. சீமான் பல நேரங்களில் பல முன்னணி கருத்துக்களை, புரட்சி கருத்துக்களை சொல்லி வந்து கொண்டிருக்கிறார். அதில் ஒன்று, கல்வி தனியார் மயமாகக்கூடாது, நீட் தேர்வு கூடாது, எந்த ஒரு தேர்விலும் நுழைமுக தேர்வு தேவையில்லை என்பதைத்தான் வலியுறுத்தி வருகிறார். சமீபத்தில் ரஜினிகாந்துக்கு விசேஷமாக வேட்டையன் படம் போடப்பட்டது. வேட்டையன் படத்தை பார்த்து சீமான் தேசிய ஞானவேலை கட்டிப்பிடித்து பாராட்டினார். மிகச்சிறந்த படம். பொதுவாக ரஜினிகாந்த் படங்கள் எல்லாமே பொதுபோக்கு படங்களாக இருக்கும். இந்த படத்திலே பொழுதுபோக்கையும் சேர்த்து பாடமாக கொடுத்திருக்கிறீர்கள் என்று பாராட்டியிருக்கிறார் சீமான். தன் கையெழுத்திட்ட ஒரு கடிதத்தையும் அவருக்கு கொடுத்தார். இப்போதெல்லாம் தயாரிப்பாளர்கள் தங்களுடைய படத்தை ப்ரொமோஷன் செய்வதற்காக சீமானுக்கு போட்டு காட்டுகிறார்கள். நந்தன் படத்துக்கு சீமானே தன்னுடைய கட்சி சார்பில் பாராட்டுகளை நடத்தினார். லப்பர் பந்து படத்தை பார்த்துவிட்டு பாராட்டினார் சீமான். அதேபோல் சமீபத்தில் வேட்டையன் படத்தை பார்த்துவிட்டும் பாராட்டினார் சீமான். சீமான் பாராட்டுவதைத் தொடர்ந்து நேயர்களுடைய தியேட்டர் வரத்து அதிகமாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. பொதுவாக எந்த படத்தையும் லேசாக பாராட்டை விட மாட்டார் சீமான். இந்த படத்தை மனமுவந்து பாராட்டி ஞானவேலுக்கு பாராட்டு கடிதையும் ஒன்று கொடுத்துருக்கிறார். அதுக்கு காரணம் என்னென்னா, நல்ல படங்களை மக்களை பார்க்க வேண்டும் என்ற ஒரே காரணம்தான். அரசியலில் தீவிரமாக மும்முரமாக இருந்தபோதும் தன்னை வாழ வைத்த சினிமாவுக்கு, என்ன இருந்தாலும் தாய் வீடு தான் தாய் வீடு, சீமானுக்கு சினிமா தான். அந்த அடிப்படையில் அடிக்கடி சினிமா உலகுக்கும் ஆதரவாக குரல் கொடுத்து வருகிறார் சீமான். அந்த அடிப்படையில் வேட்டையன் படத்துக்கும் ஒரு நல்ல பாராட்டை வழங்கியிருக்கிறார் சீமான். சமீபத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து வெளியிருந்த படம் வேட்டையன். வேட்டையன் படத்தை ஜெய்பீம் படத்தை கைத்திரைக்கு வசனம் எழுதிய தேசே ஞானவேல் எழுதி இயக்கியிருந்தார். இந்த படம் தேசே ஞானவேல் படமாகவும் அதே நேரத்தில் ரஜினிகாந்தின் பொழுதுபோக்கு படமாகவும் அமைந்தது. அதனால் வசூலில் புதிய சாதனையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. சமீபத்தில் வேட்டையன் படத்தை தயாரித்த லைக்கா நிறுவனமும் வெளியிட்ட ரெட்ஜன் நிறுவனமும் ஆங்காங்கு தியேட்டர்களை அதிகரிக்கும்படி விநியோகஸ்தர்கள் கேட்டு வருகிறார்கள். தியேட்டர் அதிபர்களும் எங்களுக்கு வேட்டையன் படத்தை தாருங்கள் என்று கேட்கை விடுத்துகிறார்கள். எனவே வேட்டையன் படத்துக்கு இப்போது தியேட்டர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. அதிகமான தியேட்டர்களில் வேட்டையன் வெளியாக இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியாகவும் கோலாகலமாகவும் சொல்லியிருக்கிறார்கள் ரெட் ஜெயின் மூவிஸ் அண்டு லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் தலைமை நிர்வாகி தமிழ் குமரர். இந்த படத்தில் 23 ஆண்டுகளுக்கு பிறகு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தென்னிந்திய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் இணைந்து நடித்திருக்கிறார். ஆரம்பத்தில் என்கவுண்டரை ஆதரிக்கிற கடும் குற்றவாளிகளை உடனடியாக போட்டுத் தெழுகிற என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டாக வருகிறார் ரஜினிகாந்த். ஆனால் என்கவுண்டர் விஷயத்தை கடுமையாக எதிர்க்கிறார் அமிதாப் பச்சன். ஒரு காலகட்டத்தில் என்கவுண்டர் செய்வது தப்பானது என்பதை அமிதாப் பச்சன் மூலம் உணர்ந்து கொள்கிறார் ரஜினிகாந்த். அதுக்கப்புறம் தான் செய்த தவறை திருத்திக் கொள்வதற்காகவே சரியான குற்றவாளியை கண்டுபிடிக்கிறார் ரஜினிகாந்த். படத்தினுடைய கதையில் நீட் தேர்வை சமாளிக்கிற வகையிலே பல கார்ப்பரேட் நிறுவனங்கள் முன் வருகின்றன. அதாவது நீட் தேர்வுக்கு பயந்து அதற்கு எழுதுவதற்கு எளிதாக கோச்சிங் சென்டர் தான் அது. கோச்சிங் சென்டரில் ஏகப்பட்ட பணம் செலுத்தி மாணவ மாணவிகள் படிக்கிறார்கள். ஆனால் அது வந்து வீடியோ காலில் தான் அந்த பயிற்சி நடைபெறுகிறது. சிலருக்கு ஆங்கிலம் முழுமையாக தெரியாததன் காரணமாக பலர் அதிலே தற்கொலை முயற்சிக்கு ஈடுபடுகிறார்கள். இதெல்லாம் படத்தில் தெளிவாக காட்டியிருக்கிறார்கள்
இயக்குனர் தசை ஞானவேல். அது மட்டுமல்லாமல் பள்ளிக்கூடத்தில் அடிக்கிற குள்ளைகள், எந்த சூழ்நிலையிலையும் எல்லா ஆசிரியர்களையும் நாம் குறை சொல்ல முடியாது. மிகச்சிறந்த ஆசிரியராக துஷாரா விஜயன் நடித்திருக்கிறார். பல தில்முல்லு சம்பவங்களை துஷாரா விஜயன் பகிரங்கமாக வெளிக்கொண்டு வருகிறார். இதனால் பலருக்கு துஷாரா விஜயனை பிடிக்கவில்லை. இதனால் துஷாரா விஜயனை போட்டு தள்ள முயற்சிக்கிறார்கள். அந்த துஷாரா விஜயனை போட்டு தள்ளியது யார் என்பதை கண்டுபிடிக்கும் பொழுது அது உண்மை குற்றவாளி வேறு ஒருவர் என்பதை கண்டுபிடிக்கிறார். இந்த படத்தில் ராணா டகுபதி வில்லனாக வருகிறார். கிஷோர் போலீஸ் அதிகாரியாக வருகிறார். இன்னொரு போலீஸ் அதிகாரியாக ரித்யா சிங் வருகிறார். மஞ்சு வாரியர் இந்த படத்தில் ரஜினிகாந்துடைய மனைவியாக வருகிறார். மற்ற படங்களெல்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா காவல்துறை அதிகாரியின் மனைவி ஹவுஸ் ஒய்ஃபாக மட்டும்தான் இருப்பார், பயந்தாங்குள்ளியாக இருப்பார். ஆனால் இதில் அப்படி இல்லை. சூப்பர் ஸ்டாருக்கு எந்த அளவுக்கு வீரமும் இருக்கிறதோ அதில் கொஞ்சமும் குறையாமல் மஞ்சு வாரியும் வீராங்கனையாக வருகிறார். வீட்டு கதவை தட்டிய ரவுடிகளை துப்பாக்கி முனையில் மடக்கி வெளியே துரத்துகிறார் மஞ்சு வாரியர். அதனால் மஞ்சு வாரியர் இந்த படத்தில் வீராங்கனையாக நடித்திருக்கிறார். சண்டை காட்சிகளில் அன்பறிவு மிக சூப்பராக ரஜினிகாந்தை இயக்கியிருக்கிறார். சண்டை காட்சியில் வரும்போதெல்லாம் பயங்கர கைத்தட்டல் விசில் ஆரவாரம். மனசிலாய இந்த பாடலுக்கு அட்டகாசமான வசூல், அட்டகாசமான வரவேற்பு, ரஜினிகாந்தின் அதே இடத்தில் ஆடுகின்ற நடனத்தையும் ரசிகர்கள் ரசிக்கிறார்கள். வேட்டையின் படத்தை பொறுத்தவரையில் முதல் நாள் நாகாவோகோ என்று கரெக்ஷன் இருந்தது. இரண்டாவது நாளில் மழை கொட்டியதால் கொஞ்சம் வசூல் கம்மியாச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து இப்போது 250 கோடி ரூபாயை வசூலில் தாண்டிவிட்டது என்று லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் தலைமை நிர்வாக அதிகாரி திருக்குமரனே தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் அல்ல, லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் சார்பில் தமிழ்குமரன் ரஜினிகாந்தை நேரில் சந்தித்து பொக்கையை கொடுத்துவிட்டு வந்தார். சமீபத்தில் ரஜினிகாந்த் முதல்வரை நேரில் சந்தித்து வெள்ளணி வாரணத் தொகைக்கு முதலாளாக நன்கொடை வழங்கினார். வேட்டையின் படத்தை பொறுத்தவரையில் விஜய் ரசிகர்கள் நக்கலாகவும் கிண்டலாகவும் பேசியதாக சொல்லப்பட்டது. ஆனால் விஜயை பொறுத்தவரையில் அப்படி அல்ல. விஜய் எப்போதுமே ரஜினிகாந்துடைய முதல் ரசிகன். வேட்டையின் படத்தை தியேட்டரில் போய் முதல் ஆளாக பார்த்துக்கிட்டு வந்தார் விஜய். அது மட்டுமல்ல, ரஜினியுடைய தீவிர ரசிகையான திருமதி சங்கீதா விஜயும் தியேட்டரில் போய் வேட்டையின் படத்தை பார்த்துக்கிட்டு வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தை ரஜினி குடும்பத்தார் அனைவரும் ரோகிணி தியேட்டரில் சென்று பார்த்தார்கள். திருமதி லஜா ரஜினிகாந்த், தனுஷ், அவருடைய மனைவி ஐஸ்வர்யா, மகன்கள் யாத்ரா, லிங்கா ஆகியோர் ரோகிணி தியேட்டருக்கு சென்று படம் பார்த்து வந்தார்கள். வேட்டையின் படத்தை தொடர்ந்தவரை பிரிந்திருந்த விவாரத்தை நோட்டீஸ் அனுப்பிய தனுஷும் ஐஸ்வர்யாவும் ஒன்றாவதற்கான இனிப்பு செய்தி இப்போது கிடைத்திருக்கிறது. ரஜினிகாந்த் நலனுக்காகவும் தன்னுடைய குழந்தைகள் நலனுக்காகவும் தன்னுடைய மகன்களுடைய நலனுக்காகவும் ஐஸ்வர்யாவும் ரஜினிகாந்தும் மீண்டும் இணையப்போவது உறுதியாகிவிட்டது. கருத்து வேறுபாடுகளை மறந்து ரஜினிகாந்துடைய உடல் நலத்தை பேண வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு இணைகிறார்கள் தனுஷும் ஐஸ்வர்யாராயும். வேட்டையின் படத்தை பொறுத்தவரையில் புரட்சியாளர் எம்ஜிஆருக்கு எப்படி வேட்டைக்காரன் படம் வசூலில் சாதனை புரிந்ததோ அதேபோல் ரஜினிக்கு வேட்டையின் படம் வசூலில் கண்டிப்பாக சாதனை புரியும். அதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லவே இல்லை. விஜயும் அஜித்தும் எப்படி நண்பர்களோ
அதே போல் அவருடைய ரசிகர்களும் நண்பர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் அஜித் மற்றும் ரஜினியுடைய அஜித் மற்றும் விஜயுடைய விருப்பம். ஏன்னா ரசிகர்கள் தங்களுக்காகவே சுயநலத்துக்காக சில நேரங்களில் அஜித்தும் விஜய் ரசிகர்களும் மோதிக்கொள்வார்கள். அதே போலத்தான் இப்போது ரஜினி ரசிகர்களும் விஜய் ரசிகர்களும் மோதிக்கொள்வது. எப்போதும் விஜய் தன்னுடைய குருவாக ரஜினியை ஏற்றுக்கொள்கிறார். அதே போல் தன்னுடைய அபிமான நடிகர் விஜயுடைய வேண்டுகோளை ஏற்று ரஜினி படத்தை நக்கலடிக்காமல் விமர்சிக்காமல் இருப்பது விஜய் ரசிகர்களுக்கு நல்லது. நேரில் இதுபோன்ற யதார்த்தமான சினிமா பதிவுகளுக்கு அரசியல் கீரோடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.